அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வன்னியர்கள் குறித்து தமிழா தமிழா நிகழ்ச்சியில் பரபரப்பான பேச்சு. கரு பழனியப்பனை கிழித்து தொங்கவிட்ட வன்னிய இளைஞர் நடந்தது என்ன என்பது குறித்துதான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொளி. காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க வரக்கூடிய காணொலிய எல்லாருமே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க. எம்பிசி என்ற கம்யூனிட்டியில உள்ள பெரும்பான்மை சாதியை சார்ந்தவன் நான். 1980 அதுக்கு முன்னாடி காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா என் சமூகத்தை சார்ந்தவங்க வந்து படிக்கிறதே பெரிய விஷயம், அதையும் மீறி படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அபூர்வம், அப்படிதான் வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஒரு தொடர் போராட்டத்தின் பிறகு எம்பிசின்ற ஒரு இடஒதுக்கீட எங்களுக்கு என் சாதி சங்கம் பெற்றுக் கொடுத்தது. இடஒதுக்கீடுன்றது என்ன? அடிப்படை தேவை. நம்ம பேசுறதுக்கு வந்து உரிமை இருக்கு இல்லையா, அது மாதிரி இடஒதுக்கீடுன்றது எல்லாருக்கும் கிடைக்கணும். அதையே போராடி பெற வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கோம். அதை எனக்கு பெற்று தந்தது என் சாதி சங்கம் தான். தனி உரிமையா நான் பேசல, 108 சமூகங்களுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தது என் சாதி சங்கம். அதனால எனக்கு என் சாதி சங்கம் பேரு. நீங்க சொன்ன 108 சாதி இடஒதுக்கீடு நீங்க மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்றது அங்க இருக்கிறவங்களா ஏத்துக்குவாங்களா? முத அங்க இருக்கிற சாதி எல்லாம் நீங்க மட்டும் தான் வாங்கி கொடுத்தீங்க, உங்க சமூகம் மட்டும் வாங்கி கொடுத்து ஏத்துக்குவாங்களா? 5 சாதி சங்கம் 10 சாதி சங்கம் சேர்த்து வாங்கி கொடுத்தது ஏத்துக்கலாம். சாதி சங்கம் வாங்கி கொடுத்ததா இல்லையா? 5-6 சொல்லக்கூடாது. எந்த சாதி சங்கம் வாங்கி கொடுத்துச்சு? இல்ல இல்ல, பொதுவாக சார் கிட்ட கேக்கலாம். எம்பிசி என்ற இடஒதுக்கீடு எப்படி சார் கிடைச்சது எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்களேன். எப்படி கிடைச்சது நீங்க சொல்லுங்க. உங்க சங்கம் போராடி கிடைச்சது? ஆஹா, எல்லா சங்கங்களும் போராடி. எல்லா சங்கம்? எந்தெந்த சங்கம்? எனக்கு ஒரு சில சங்கம் தான் தெரியும். எந்த ஒரு சில சங்கம்? அவங்க எல்லாம் போராடி கிடைச்சது. வந்ததுக்கு காரணமே அப்லிஃப்ட்மெண்ட் தான். ஓகே, முன்னாடி தீண்டாமை ஒழிப்பு அதெல்லாம் இருந்தது, அதுக்காக தான். இப்ப நான் உங்களை கேக்குறேன், இன்னமும் செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைச்சிட்டு தான் இருக்கான், குப்பை பொறக்கிறவன் குப்பை பொறக்கிட்டு தான் இருக்கான், மீன் பிடிக்கிறவன் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கான். நீங்க எல்லாம் குரல் கொடுக்கறது அவனுக்கு தானா? என்னோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த இடஒதுக்கீட ஏற்கனவே யாரு என்ஜாய் பண்ணாங்களோ அவங்க, அவங்க பேர பிள்ளைங்க, அவங்க வாரிசுங்க, அவங்க தான் இன்னமும் இந்த இடஒதுக்கீடு கேக்குறாங்க. இவங்க எல்லாம் ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இங்க வந்த ரெண்டு காணொலிகளுமே எல்லாமே பாத்துருப்பேன் நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்க, இந்த ரெண்டு காணொலிகள்ல வந்த முதல் காணொலி அப்படிங்கிறது கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக இடஒதுக்கீட்டு தலைப்பில தமிழா தமிழா நிகழ்ச்சியில பேசுனது. இரண்டாவதா வந்த காணொலி அப்படிங்கிறது கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக இதே இடஒதுக்கீட்டு தலைப்புல தமிழா தமிழா நிகழ்ச்சியில பேசுனது. இந்த இடஒதுக்கீட்டின் தலைப்புல 10 வருஷத்துக்கு முன்போ அல்லது 10 வருஷத்துக்கு அப்புறமோ எடுத்தாலும் சரி, கரு பழனியப்பன் அவர்களுடைய என் மண்ணிய சமுதாயத்தின் மீதான வன்மம் என்பது அப்படியே அந்த முகபாவனையில ஒவ்வொரு வருஷமும் மாறாம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவன், என்னுடைய சமுதாயம் கிட்டத்தட்ட 1980களுக்கு முன்பாக மிகப்பெரிய அளவுல கூட இல்ல, அடிப்படை கல்வியை கற்பதுல பெருமளவு இழுக்கை நாங்கள் சந்தித்தோம், பெருமளவு இடையூறை நாங்கள் சந்தித்தோம். அதையும் மீறி ஏதாவது ஒரு கல்வியை நாங்கள் கற்றுவிட்டோம் என்றால் நாங்கள் வேலை வாய்ப்புக்கு செல்வதற்கு பெருமளவு துயரை அடையக்கூடிய பிற சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு பின்தங்கிய சமுதாயமாக இருந்தோம். ஆனால் என் சாதியை சார்ந்த சங்கம் தான் எனக்காக போராடிச்சு, அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில தான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஓரளவுக்காவது வந்திருக்கோம் சொல்ல, எழுத்தாப்புல இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பினர் சொல்றாரு, உங்க சாதி சங்கம் மட்டும்தான் வந்து இடஒதுக்கீடுக்காக இத்தனை சாதிக்கு 107 சாதிக்கும் போராடிச்சா, உங்க சாதி மட்டும்தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தான்னு கேட்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, நம்மளு கர்ப்பிணி பெண்ணா இருந்து கணவனை இழந்தா, ஏன் சாதியை சார்ந்த பிஞ்சு குழந்தைங்க தங்களுடைய தகப்படை இழந்தது, ஏன் சாதியை சார்ந்த ஆண் மகன்கள் நெஞ்சை பிளந்து கொண்டு எமக்கான இடஒதுக்கீடை கொடு, என் நெஞ்சை நீ பீரிட்டு உன் துப்பாக்கி தோட்ட சுட்டாலும் பரவாயில்லை, இறக்கும் தருவாயிலும் இடஒதுக்கீடு வேண்டிய இறந்துட்ட சமூகம் இது. நாங்க பேசுற மட்டும் என்ன உனக்கு வலிக்குது? தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், பல்வேறு காணொலிகளை பாக்குறோம், பல்வேறு இடத்துல பேசுவார். இடஒதுக்கீடுக்காக இந்த வன்னிய சமுதாயத்தை தவிர்த்து பிற சமுதாயத்தை சார்ந்தவன் எந்த இடத்துல உயிரை கொடுத்துக்கிறான் சொல்லு பாப்பா, எங்க உயிரை கொடுத்துக்கிறான்? அப்படி இதை துள்ளிக்கிட்டு வர என்னமோ ஒன்னேடமோ, இதை தனிப்பட்ட முறையில உன் குடும்பத்தை விமர்சனம் பண்ண மாதிரி யாரு கொடுத்தான்னு கேக்குறான். ஆமா, வன்னிய சமுதாயம் 1987 போராடிச்சு 21 உயிரை பறி கொடுத்தது. இந்த இடஒதுக்கீடுக்காக பெருமளவு போராட்டத்தை ஒரு வார தொடர்ந்து சாலை மறியல் பண்ணது பாமக தான், பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் இந்த இடஒதுக்கீடு கிடைச்சுன்னு சொல்றதுக்கு வலிக்குதா உனக்கு? இதே வேற ஒருத்தொஞ்சு நான் இழிச்சுக்கிட்டு போவல, அப்ப ஏன் சாதியை பார்த்து உனக்கு என்ன அவ்வளவு ஒரு இது?
நீ வந்து எனக்கு நீ ஆதரவு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த இடத்துல யாரையும் டாமினேட் பண்ற, என் சமுதாயத்தை சார்ந்தவர் பேசுறவரை நீயா வந்து இல்ல அப்படின்னு புறக்கணிக்கிற, தெளிவா சொல்லுங்க. இத்தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடுக்காக போராட்டத்தை நடத்தி ஏன் சாதிக்கு மட்டும் கிடையாது, 107 சாதி கலைஞருடைய சுயநலம் அவருடைய சொந்த சமுதாயத்தையும் இசை வேளாளர் என்ற அதில் உட்படுத்தி அவங்க சமுதாயத்துக்கும் சேர்த்து அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இத்தனை ஆண்டு காலம் 89 கொடுக்கப்பட்டது, அதுலேருந்து இதுவரைக்குமே கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடஒதுக்கீட்டினை எங்களுடைய இனத்தின் மாண்புமிகு உயிர் போராளிகளினுடைய அந்த வழியில் அந்த வேதனையில் வந்த இடஒதுக்கீட்டினை தின்னு கொழுத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் எம்மை பார்த்து விமர்சனம் செய்யறான். என்ன அப்படி வலிக்குது உனக்கு, என்ன நாங்க கேட்கிறோம், ஏன் கருவப்பழனியப்படுக்கு அவ்வளவு வேகம் என்ன வருது? இப்ப வன்னியரை பார்த்தா என்ன அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா உக்கிரமா பேச வேண்டிய அவசியம் என்ன? சரி, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டாரு, இப்பயும் பார்த்தோம்னா அப்படி அந்த அம்மா தெளிவா சொல்றாங்க, இன்னைக்கு இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி உயர வேண்டிய உயர்ந்துகிட்டு இருக்கிறான், இடஒதுக்கீடை பயன்படுத்தி அவன் இருப்பு நிலையை தக்க வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்றாங்க. என்னென்ன சொல்றாங்க, இடஒதுக்கீடு இல்லாமல் இன்னைக்கு எத்தனை பேர் தவிச்சுட்டு இருக்கிறாங்களா அப்படின்னா, உடனே அதுக்கு கவுண்டர், எல்லாத்துக்கும் கவுண்டர். என்ன இவரு பேர் இவரு இவரு ஏதாவது சும்மா ஒரு செட்டிங்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு அதுல இந்தாண்ட 10 பேர் இந்தாண்ட 10 பேர் இவங்களுக்கு ஏதோ கொண்டு உட்கார வச்சுக்கிறது, அதுல யாராவது ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தா வந்துட்டாங்கன்னா உடனே இவரு கவுண்டர் கொடுக்கறது, திருப்பி அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா அதை எடிட்டிங்ல கட் பண்ணிடுறது. இது ஒரு குழப்பா நான் கேட்கிறேன், ஓபன் டு ஓபனா கேட்கிறேன், இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு முழுமையாக இருக்கிறதா? கருப்பழனி எப்ப விவாதிக்க தயாரா? அங்க ஒரு ஆளு சமுதாயத்தை சார்ந்து வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காருன்னு நீ ஓ இடன்றவரால் அங்க நோஸ் கட் பண்றல, அங்க அவாய்ட் பண்றல, அங்க கவுண்டர் கொடுக்கறதுல எனக்கு கூட பார்ப்போம். இடஒதுக்கீடு இந்த சமுதாயத்தை தவிர்த்து வேற யார் வாங்கி கொடுத்தது? வேற எவன் போறான்னா, வேற எந்த இடத்துல சாலை மறியல் பண்ணா, வேற எந்த சாதியினுடைய பெண்கள் தாலி எடுத்தார்கள், வேற எந்த சமுதாயத்தை சார்ந்த ஆண்கள் உயிரை நீத்தார்கள்? ஒரு ஆள் சொல்ல முடியுமா இடஒதுக்கீடுக்காக உயிரை கொடுத்து போய் நாங்க இன்னைக்கு வேற எதற்கும் உயிரை கொடுத்துட்டு பெருமளவு பேசப்படுகின்றவர்கள் மத்தியில ஒரு தமிழ்நாட்டினுடைய சமூக நிதியை காத்திட்ட இடம் அப்படின்னா இந்த வன்னியர் இடம் தான். இதுவரை பேசிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க எல்லாம், உங்களுக்கு எல்லாம் டிவியில உங்க உங்க மூஞ்ச 4 பேர் 10 பேர் பார்த்து விட்டான்னா என்ன நாள் பேசுறீங்களா? ஏன் எனக்குதான் தெரியும் வழி, இந்த 10 வருஷத்துல வழக்கறிஞர்ல என் சமுதாயத்தை சார்ந்தவங்க 4342 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அரசு கல்லூரியில. இடஒதுக்கீடு கிடைக்கல, 75% வச்சிருந்தாலும் உள்ள போக முடியல, காரணம் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு 69-70% எடுத்து உள்ள போறான், காரணம் அவனுக்கான அடிப்படை சொல்லுங்க. இங்க இடஒதுக்கீடு என்பதுதான் அடிப்படை சமூக நிதி, அப்லிப்டிங் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சமுதாயம் இழி நிலையில் கடை நிலையில் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற அந்த சமுதாயத்தினுடைய மேம்பாட்டினை கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் உயர்த்த வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்திற்கு தான் இடஒதுக்கீடு தேவை. ஒரு சமுதாயத்துல 10 பேர் இருக்கிறான், அந்த 10 பேர்ல 4 பேரா நல்ல முறையில படிக்கணும், அப்பதான் அவன் சமுதாயத்துல 4 பேர் அவன் படிக்க வைப்பான்னா 8 பேர் பயனடைவான். அதுக்காக அவனுக்கு தேவையானது கொடுக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு. ஆனால் இன்னைக்கு ஒரு உதாரணமா சொல்றான், ஆர்டிஐல எடுத்த தகவல் இது, நாங்க டாக்ஸ்ல ஆர்டிஐல எடுத்தோம். என்ன சொல்றாங்க தெரியுமா, வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 10 வருஷத்துல வெறும் 4342 பேர் தான் வழக்கறிஞர்களாக அரசு கல்லூரிகள்ல இருந்து வெளில வந்திருக்கிறாங்க. என்ன காரணம், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறோம், இன்னைக்கு மாறுதட்டி நாங்க இருக்கிறோம், நாங்க அப்படிங்கிறோம் இப்படிங்கிறோம், ஆனா என் சமுதாயத்தை சார்ந்தவன் இன்னைக்கு கல்வியில வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறானே, அப்ப இடஒதுக்கீடு கூடன்னு பேச வர மாட்டேங்கிறீங்களா? யாரும் திமுக வர மாட்டேங்குது, அதிமுக அந்த தருணத்துல பேசிச்சு, நாம் தமிழர் வர மாட்டேங்குது, பாஜக வர மாட்டேங்குது, நடுநிலை ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய யாரும் வரல. அப்ப அந்த சமுதாயத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இடஒதுக்கீடு என்பது நாங்க ஏதோ சும்மா கேட்டு உட்காந்துருக்கிறோமா? எங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல, ஏன் வீட்டுல இருக்க புள்ளியெல்லாம் படிக்க வேணாமா? உங்களுக்கு மைக் அடிச்சுட்டு என்னதான் பேசியா? தெளிவா சொல்றோம், இடஒதுக்கீடு என்பதுதான் இங்க மிக பெரும் சமூக நீதி. அந்தந்த சமுதாயத்தில் உரியவர்களுக்கு ஏற்ப போல உரியவர்களுக்கான கணக்கின் அடிப்படையில் இங்க இடஒதுக்கீடு கொடுத்தால் மட்டும்தான் சமூக நீதி நிலைநாட்டப்படும். இது கரு பழனியப்பன் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, எங்களை இழிவு செய்யக்கூடிய பிறர் அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சமூக நீதி பத்தி பேசக்கூடிய திமுக அரசு சமூக நீதி என்று ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்த வன்னிய சமுதாயத்திற்கு அந்த நீதியை நிலைநாட்டியதா? கிடையாது. இன்னைக்கு ஏன் வீட்டுல இருக்கக்கூடிய ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள ஒரு நல்ல வேலைக்கும் நல்ல கல்வியை பயில முடியல, ஏன் சமுதாயத்தை சார்ந்த எத்தனையோ பெற்றோர்கள் தான் பிள்ளையும் நல்ல ஒரு வேலைக்கு போட மாட்டானான்னு எண்ணி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இடஒதுக்கீடு என்பது எனக்கு அவசியமான ஒண்ணு. இதை எவன் விமர்சனம் பண்ணாலும் காலம் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டும். நீ யாரா வேணாலும் இரு, எங்களை தேவையில்லாம விமர்சிக்காத, ஏற்கனவே வழியோட இருக்கிறோம், வழியோட இருக்கக்கூடியவனுடைய வழியை மேலும் நீ உருவாக்கல உயர்வாக்கலன்னா அதனுடைய விளைவுகள் மோசமா இருக்கும்.
எனக்கான இடஒதுக்கீடை பெற்றெடுப்பது எமக்கான உரிமை. எம் இனத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பரமம் போறவங்களாம் விமர்சனம் பண்ற அளவுக்கு நம்முடைய இளைஞர்கள் இருக்கக்கூடாது. நல்லதொரு கல்வியை பயில வேண்டும் என்றால் இடஒதுக்கீடை நிச்சயம் பாமகவின் தலைமையிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையிலே நாம் வென்று காட்டுவோம். கருப்பழனியப்பன் போன்ற ஒரு ஆடுகளுக்கு கருப்பாடுகளுக்கு இது எச்சரிக்கை. எம் இனத்தை இடித்தோ பழித்தோ விமர்சனம் செய்தோ பேசுவதை நிறுத்திவிடு. இல்லை என்றால் அது காலத்தால் உனக்கு ஒரு பெரும் ஆராத சூடாக மாறிவிடும் என்று கூறி கொடுக்கின்ற. உனக்கு வந்து கான்ட்ரவர்ஷி வேணும், உனக்கு கண்டென்ட் வேணும், உனக்கு பப்ளிக் ரியாக்ஷன் வேணும், உனக்கு டிஆர்பி குருனா வேற எதையாவது பேசிட்டு அவன் பேசுறான், அவனை உட்கார வைக்கிறேனே, அடுத்தவன் பேசுறான் அவனை வாய முடிச்சு விடியா, என் சாதிக்காரன் இலக்காரம் அவனுக்கு. இந்த இனம் மாறும். இந்த இனம் இந்த சமூகத்தில் உச்சம் தொட்டு வெற்றி நடை போட்டே தீர்வு கொடுக்கின்ற இனமாக இல்லாமல் மனு பெறுகின்ற இனமாக மானுட தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழியில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமை இந்த இனம் வெற்றி பெற்றே தீரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடு சேதுபதி. நன்றி, வணக்கம்.